work is not to get members for the church, but our work is to prepare people for heaven. எங்களுடைய வேலையானது சபையில் அங்கத்தினரை சேர்ப்பதல்ல, பரலோகத்திற்கு அங்கத்தினரை சேர்ப்பதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது. There is a saying that everybody wants to go to heaven, but nobody wants to die. ஒரு சொல்லு ஒன்று இருக்கிறது, எல்லாருமே பரலோகத்திற்கு போக வாஞ்சிக்கிறார்கள், ஆனால் மரிப்பதற்கோ விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். One word that sinners and backsliders are terribly afraid, that word is death. ஒரு முக்கியமான ஒரு பதம் இருக்கிறது, பின்மாற்றக்காரர்கள் பாவிகள் எல்லாருமே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த வார்த்தை என்னவென்றால் மரணம். Sinners and backsliders don't like that word at all. பாவிகளும் பின்மாற்றக்காரர்களும் இந்த வார்த்தையை ஒருபொழுதும் அவள் விரும்புகிறதே இல்லை. If you are afraid of that word, either you are a sinner or a backslider. நீங்கள் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே பயம் வருகிறது என்றால், ஒன்று நீங்கள் பாவிகளாய் இருப்பீர்கள், இல்லாவிட்டால் பின்மாற்றக்காரராய் இருப்பீர்கள். Today if you die, where will you spend your eternity? இன்று நீங்கள் மரித்தால் உங்களுடைய நித்தியத்தை எங்கு கழிப்பீர்கள்? You may be a member of this church or some church. ஒருவேளை இந்த சபையிலோ இல்லாவிட்டால் வேறு ஏதாவது சபையிலும் நீங்கள் அங்கத்தினராக இருக்கலாம். You may be a believer or a worker, an old worker or old believer. இல்லாவிட்டால் விசுவாசிகளோ பழைய விசுவாசிகளோ ஊழியர்களோ பழைய ஊழியர்களோ இப்படியாக நீங்கள் இருக்கலாம். But today Jesus will call you, where will you spend your eternity? இன்று உங்களை இயேசு அழைப்பார் என்றால் உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கு செலவிடுவீர்கள்? Only Jesus can fill your heart with peace and joy. இயேசு மாத்திரமே உங்களுடைய இதயத்தை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வல்லமுள்ளவராய் இருக்கிறார். You may be loving Jesus, that is different from Jesus coming into your life. நீங்கள் இயேசுவை நேசிக்கலாம், அது வேறொரு பகுதி. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இதயத்திற்குள் இயேசு வருகிறது, வேறொரு வித்தியாசமான அனுபவமாய் காணப்படுகிறது. Without Jesus in your life, you are but a dead man, because Jesus is the true life. இயேசு இல்லாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவியமானது மரித்த ஜீவியம். ஏனென்றால் இயேசுவே நித்திய ஜீவனாய், உண்மையான ஜீவனாய் காணப்படுகிறார். Without Jesus in your life, you are but dying of hunger, because he is the bread of life. ஏசுவில்லாத வாழ்க்கை உங்களுடைய ஜீவியமாக இருக்கும் என்ற வாழ்க்கையா இருக்கும் என்றால், நீங்கள் பசியினாலே மரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். காரணம் என்னவென்றால் ஜீவ அப்பம் ஏசுவாய் இருக்கிறார். Without Jesus in your life, you are dying of thirst, because Jesus is the fountain and spring of living water. உங்களுடைய ஜீவியத்தில் ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் தாகத்தினாலே மரித்து செத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். காரணம் என்னவென்றால் இயேசு ஜீவ ஊற்றாக, ஜீவ தண்ணீராகவே காணப்படுகிறார். Without Jesus in your life, you are but a man dying of sickness, because Jesus is the medicine and the healer divine. இயேசு இல்லாத வாழ்க்கை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வியாதியிலே நீங்கள் மரித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் இயேசுதான் பரிகாரியாகவும் இருக்கிறார், அவரே உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். Without Jesus in your life, you are but a blind man groping in darkness, because Jesus is the true light. நீங்கள் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் குருடராய் இருந்து அந்தகாரத்திலேயே தடவி கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் இயேசுவே ஜீவ ஒளியாக இருக்கிறார். Without Jesus in your life, you are like a deaf and dumb man, cannot enjoy music or sing, because Jesus is the music and melody of heaven. Yesu illada vaalkai seigiravargal kaadugal illadavargal vaai illadavargala irukkiraargal avargalukku isai sathamo paattu sathamo ondrum ketpadillai avargal paaduvathum illai kaaranam enavendral yesuve paadalaga yesuve isaiyaga நித்தியமாக இருக்கக்கூடிய பாடலாகவும் இயேசுவே காணப்படுகிறார். Without Jesus in your life, you are like an ugly man, because Jesus is the one fairer than 10,000 lily of the valleys, rose of Sharon,
and the bright and morning star. இயேசு இல்லாத வாழ்க்கை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் அழகற்றவர்களாக அசிங்கமானவர்களாய் காணப்படுவீர்கள். ஏனென்றால் இயேசு 1000 10000 சிறந்தவரும் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாய் அழகுள்ளவராய் காணப்படுகிறார். Let the beauty of Jesus be upon us. நம்மேல் இயேசுடைய அழகு எப்பொழுதும் காணப்படட்டும். Without Jesus in your life, you are a man in hell and on the way to hell, because Jesus is the way to heaven and he is heaven. இயேசு இல்லாத வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நரகத்திற்கு நரகத்திலே ஏற்கனவே இருக்கிறார்கள், இன்னும் சில நரகத்திற்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இயேசுவே பரலோகத்திற்கு மார்க்கமும் இயேசுவே பரலோகமுமாய் காணப்படுகிறார். Without Jesus in your life, you have no peace, because Jesus is the Prince of Peace. இயேசு இல்லாத வாழ்க்கை செய்கிறவர்கள் சமாதானமற்றவர்களாகவே ஜீவிப்பார்கள். காரணம் என்னவென்றால் இயேசுவே சமாதானத்தின் பிரபுவாயிருக்கிறார். Without Jesus in your life, you are really thirsting and hungering, because only Jesus can satisfy your hunger and thirst. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒருவர்கள் செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய ஜீவியத்தில் தாகம் பசி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இயேசு ஒருவரே ஒருவருடைய தாகத்தையும் பசியும் போக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். Without Jesus in your life, you will have fear of death, because Jesus only abolished death and brought life and immortality to light. இயேசு உங்கள் ஜீவியத்தில் இல்லாமல் இருப்பார் என்றால் உங்களுக்கு மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால் இயேசுவே மரணத்தை அவர் அழித்திருக்கிறார். மரணத்தை முற்றிலுமாய் அவர் எல்லாவற்றையும் மரணத்துடைய வல்லமையை முற்றிலும் அவர் அழித்தவராய் காணப்படுகிறார். Fill your life with Jesus. ஆகிய உங்களுடைய ஜீவியம் முழுவதுமாய் இயேசுவினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். If you have Jesus in your life, உங்களுடைய ஜீவியத்தில் இயேசு இருப்பார் என்றால் He will turn the bitter into sweet. உங்களுடைய கசப்பான நிலவரத்தை மதுரமாய் இனிமையாய் மாற்றுவார். He will turn your water into wine. உங்களுடைய தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவார். He will turn your sighing into singing. உங்களுடைய வேணுது உங்களுடைய அந்த முறுவிறுப்பை அது சங்கீதமாய் மாற்றுவார். He will turn your mourning into dancing. உங்களுடைய மிகுந்த வேதனையான அந்த முறுமுறுப்பான காரியத்தை நடனமாக களிப்பாக மாற்றி விடுவார். He will turn your confusion into peace. உங்களுடைய குழப்பங்களை சமாதானமாய் மாற்றி விடுவார். He will turn your darkness into light. உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். He will turn your death into life. அவர் உங்களுடைய மரணத்தை ஜீவனாய் மாற்றுவார். And he will turn your weakness into strength. உங்களுடைய பலவீனத்தை பலனாய் மாற்றுவார். He will turn your shame into glory. அவர் உங்களுடைய வெட்கத்தை மகிமையாய் மாற்றுவார். He will turn your filthiness into holiness. உங்களுடைய அக்கிரம அசுத்தத்தை பரிசுத்தமாய் மாற்றுவார். He will turn your hell into heaven. உங்களுடைய நரகமான அனுபவத்தை பரலோகமாய் மாற்றுவார். He will turn your bitter into sweet. உங்களுடைய கசப்பான அனுபவத்தை மதுரமாய் இனிமையாய் மாற்றுவார். The more you have Jesus, the more you receive freely everything the word of God says. எந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இலவசமாக சகல நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் விளம்புகிறது. Remember, when we die, only our character will go with us. ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும், நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய சுவாவம் தான் நம்மை பின்தொடர்ந்து வரும். You may be a very rich man, but you will not take one naya paisa when you go with you. நீங்கள் இந்த பூமியிலே நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், இந்த பூமியை விட்டு நீங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு நயா பைசா உங்களோடு கூட நீங்கள் கொண்டு போக முடியாது. You may be always thinking about money, that at the time of death money will fail you. நீங்கள் எப்பொழுதுமே பணத்தை குறித்து நீங்கள் நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய மரண மரண நேரத்தில் பணம் எல்லாம் உங்களை கைவிட்டு விடும். Even Vellur CMC hospital may forsake you. இங்க இருக்கிற CMC ஆஸ்பத்திரி கூட மருத்துவமனை கூட உங்களை கைவிடக்கூடும். But Jesus will never forsake you. ஆனால் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். You may be an educated man. ஒருவேளை நீங்கள் கல்வி அறிவு உள்ளவர்களாக இருக்கலாம். When you die, it doesn't go with you. நீங்கள் மரிக்கும் பொழுது அவைகள் உங்களை பின்தொடர்ந்து வராது. You may be a great man on this earth. இந்த பூமியிலே பெரியவர்களாக நீங்க இருக்கலாம். But when you die, your greatness of this world will not go with you. இந்த பூமியில இருந்து நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களுக்கு மேன்மையான பெருமையான காரியங்கள் உங்களை தொடர்ந்து வராது. Only your character will go with you. உங்களுடைய சுவாபங்கள் மாத்திரமே உங்களை பின்தொடர்ந்து வரும். Therefore, what we need now
is the character of Christ. அகினால் இப்பொழுது நமக்கு மிக முக்கிய தேவையான காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள். Now if we don't have that character of Christ, இப்பொழுது கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் நமக்குள் இல்லாமல் இருக்கும் என்றால் at the time of death we will mourn and cry and we will be greatly discouraged. நம்முடைய மரண நேரத்தில் கூக்குரலிடவும் முறையிடவும் மிகுந்த கலக்கத்தின் வழியாக நாம் கலந்து செல்ல வேண்டியதாய் காணப்படும். So many people when they are healthy and strong they are very happy. எத்தனையோ பேர் நல்ல சுக ஆரோக்கியத்தோடு பலத்தோடு இருக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு ஜீவிக்கிறார்கள். Always we cannot guarantee good health and strength. எப்பொழுதுமே நல்ல சுக திடகார்த்தமான சரீரமும் நல்ல பலனும் எப்பொழுதுமே நமக்கு இருக்காது. சப்போஸ் டுடே த டாக்டர் சேஸ் தட் யூ ஆர் கிவன் ஒன்லி 3 days டு லீவ். சில நேரத்தில் மருத்துவர்கள் சொல்வார்கள் இன்னும் நீங்கள் பூமியில் ஜீவிக்கும்படியாக 3 நாட்கள் தான் இருக்கிறது என்று கூட சொல்லக்கூடும். ஆர் ஒன் டே ஒன்லி லெப்ட். இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது என்று சொல்லலாம். பிளீஸ் யூ டெல் த லார்ட் ஹவ் வில் யூ டேக் இட். How will you take it? அப்படி என்றால் நீங்கள் இந்த நாட்களை நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள்? ஓ டாக்டர் கேன் யூ பிளீஸ் கிவ் மீ 6 months மோர். எனக்கு இன்னொரு 6 மாதத்தை நீர் கூட்டி தருவீரா? At least 6 weeks more. இன்னும் 6 வாரத்தை கூட்டி தர முடியுமா? I have to ask so many people forgiveness. நான் இன்னும் அநேகரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. I am angry with so many people. I have to go and get reconciled. நான் अनेகர் இடத்தில் கோபப்பட்டிருக்கிறேன். அவளிடத்தில் எல்லார் இடத்தில் நான் போய் ஒப்புரவாக வேண்டும். I have stolen money from people. ஜனங்களிடத்தில் நான் பணங்களை திருடி இருக்கிறேன். I have stolen God's money, tithes and offerings. தேவனுடைய பணமாய் இருக்கிற தசம பாகம் காணிக்கை கூட நான் திருடி இருக்கிறேன். Oh, I have to give back all of them before I go. நான் இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக இவைகளெல்லாவற்றையும் நான் கொடுத்து தீர்க்க வேண்டும். I cannot face the judgment today. நான் நியாயத்தீர்ப்பை நான் சந்திக்க நான் விரும்பவில்லை. Oh, I have been neglecting the reading of the Bible for a long time. அநேக நாட்களாக தேவ வசனத்தை வாசிக்கக்கூடிய அனுபவத்தை நான் புறக்கணித்து தள்ளி இருக்கிறேன். I don't have a prayer life. எனக்கு ஜெப ஜீவியமே இல்லை. My mind is full of filthiness. என்னுடைய மனது முழுவதுமாய் அக்கிரம சிந்தையால் நிரம்பி இருக்கிறது. It is full of lust. என்னுடைய இதயம் முழுவதுமாய் இச்சையினால் நிரம்பி இருக்கிறது. Today I cannot die. இன்று நான் மரிக்கவே முடியாது. Today please don't take me. Give me another one more year. ஆண்டவரே இன்னை எடுக்க வேண்டாம். இனிம் எனக்கு 1 வருஷம் நீர் கூட்டி கொடுக்க வேண்டும். Beloved ones, any moment God can call me, God can call you. அருமையானவர்களே எந்த நேரத்திலும் தேவன் உங்களையும் என்னையும் கூப்பிடலாம். There are so many people while preaching they died. எத்தனையோ அருமையான தேவனுடைய ஜனங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்து தங்களுடைய ஜீவனை விட்டிருக்கிறார்கள். ஓ பிலவட் ஒன்ஸ் வி மஸ்ட் பி ரெடி. அருமையானவர்களே நாம் இப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். Our hearts should be full of Jesus. நம்முடைய இருதயம் முழுவதுமாய் இயேசுவினால் நிரப்பப்பட்டதாய் காணப்பட வேண்டும். Our thoughts, our mind should be full of Jesus. நம்முடைய மனதும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே இயேசுவினால் நிரப்பப்பட்டதாய் காணப்பட வேண்டும். Our words should be full of Jesus. நம்முடைய வார்த்தைகள் முழுவதுமாய் இயேசுவினால் நிரப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். Our walk of life should be full of Jesus. நம்முடைய ஜீவிதனுடைய நடைகள் எல்லாமே இயேசுவினால் நிரப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். Oh, you may say, Pastor, you can tell all these things. But I live in this world. நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் நீங்கள் இவைகள் எல்லாம் சொல்லுகிறீர்கள் ஆனால் நானோ இந்த பூமியில் ஜீவிக்கிறேன். But beloved ones, Jesus lived in this world. பிரியமானவர்களே இயேசு இதே பூமியில் தான் ஜீவித்தார். He lived and shown and given an example. அவர் இந்த பூமியில் ஜீவித்து நாம் நடக்கும்படியான மாதிரிகளை அவர் நமக்கு காண்பித்தும் கொடுத்திருக்கிறார். I tell you, living with Jesus, living for Jesus, living like Jesus is heaven. இயேசுவுக்காக ஜீவிப்பதும் இயேசுவை போல ஜீவிப்பதும் இயேசுவாகவே ஜீவிப்பதும் தான் பரலோகமாய் காணப்படுகிறது. Today you must turn back. இன்று நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். You must repent. மனம் திரும்ப வேண்டும். Till the word heaven, when it comes, when you hear the word death, it should become sweet. உங்களுக்கு மரணம் என்கிற வார்த்தை கேட்கும் பொழுது மதுரமாய் காணப்படும் வரை மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். Now many of you are afraid of that word, isn't it? Death is frightening.
நீங்கள் அநேகர் மரணம் என்கிற வார்த்தை கேட்கும் பொழுதே அதிர்ச்சியுற்று பயமுடுகிறீர்கள் அல்லவா? May I humbly tell you, there is some sin in your life having a hold. That is why you are afraid of death. நான் மிகவும் தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்குள் ஏதாவது பாவமான காரியங்கள் பற்றி இருப்பதனால் நீங்கள் மரணம் என்கிற வார்த்தை கேட்கும் பொழுது பயப்படுகிறீர்கள். For saints, death is a sweet word. பரிசுத்தவான்களுடைய மரணம் என்று சொல்கிறது ஒரு இனிமையான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. For saints, death is a sweet word. பரிசுத்தவான்களுக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இனிமையான வார்த்தையாய் இருக்கிறது. Death means depart from the body and to be present with the Lord. மரணம் என்று சொல்கிறது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நித்தியமாக தேவனோடு கூட வாசமாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாய் இருக்கிறது. If we live with Jesus today, நாம் இப்பொழுது இயேசுவோடு கூட ஜீவித்தால், living with Jesus for eternity will become sweeter. இயேசுவோடு கூட நித்திய நித்திய காலமாக ஜீவிப்பது மிகவும் இனிமையாகவே காணப்படும். You may think, I have got a family, I have got little children to look after. How can I live today? இன்னும் நீங்கள் சொல்லலாம், எனக்கு மனைவி இருக்கிறார்கள், வளரும்படியான சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவைகளெல்லாம் விட்டு நான் எப்படி நான் ஜீவிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். Jesus told, be ye also ready. இயேசு சொன்னார், நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். I want to tell you simply how we can be ready today. நான் மிகவும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன், இன்று நாம் எப்படி ஆயத்தமாக முடியும்? How can we be ready now? இன்று இந்த நேரத்தில் எப்படி நாம் ஆயத்தமாக முடியும்? You and I cannot guarantee we all will go back to our homes. நம்முடைய வீடுகளுக்கு திரும்பி நாம் செல்வோம் என்பதற்கு நமக்கு எந்த விதத்திலும் ஒரு உறுதி இல்லை. We may go to our eternal home. சிலவேளை நித்தியமான நம்முடைய வீட்டு வாசஸ்தலத்திற்கு கூட நாம் போக வேண்டியதாக இருக்கும். Is death frightening you today? இது மரணம் என்கிற வார்த்தை உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறதா? You may be young or old. நீங்கள் ஒருவேளை வாலிப வயதோ இல்லாவிட்டால் வயதானவர்களாகவோ இருக்கலாம். Any time, once we are born to this earth, we have to leave this earth. இந்த பூமியிலே நாம் பிறந்தது உண்மை என்றால் என்றாவது ஒரு நாள் இந்த பூமியை விட்டும் நாம் கடந்து போக வேண்டும். If Jesus delays his coming, every one of us need a coffin. இயேசு வர தாமதிப்பார் என்றால் நம் ஒவ்வொருவருக்குமே சவப்பட்டி தேவைப்படும். Those who are ready to die only are ready to live. மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே தான் தேவனோடு கூட இருக்கவும் ஆயத்தமாய் இருப்பார்கள். Those who are ready to die only are ready to live. யார் மரிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவிக்கவும் அவர்கள் ஆயத்தத்தோடு இருப்பார்கள். If you are not ready to die, you are not ready to live. மரிக்க உங்களுக்கு ஆயத்தம் இல்லாவிட்டால் ஜீவிக்கவும் உங்களுக்கு ஆயத்தம் இல்லை என்று தான் அர்த்தம். Let me tell you why you are afraid of death. நீங்கள் ஏன் மரணம் என்கிற வார்த்தை கேட்கும்பொழுது பயப்படுகிறீர்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Sin. பாவம். There is some sin having hold on your life. உங்களுடைய ஜீவியத்தில் ஏதாவது ஒரு பாவம் அது பற்றி பிடித்ததாக ஆளுகை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. Quite a number of people, unforgiving spirit is that sin. அநேக ஜனங்களுடைய ஜீவியத்திலே மன்னிக்க முடியாத சுவாபங்கள் அவளுக்குள்ள எப்போது போராடி கொண்டே இருக்கிறது. And very often this unforgiving spirit is in your own family. சில நேரங்களில் உங்களுடைய சொந்த குடும்பத்தில் கூட இந்த மன்னிக்க முடியாத சுவாபங்கள் கிரியை செய்யலாம். One believer sister was brought to the faith home being sick. ஒருமுறை ஒரு விசுவாசி சகோதரி வியாதி பலவீனத்தோடு விசுவாசி வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். Workers and believers fasted and prayed, but no deliverance for that sickness. ஊழியர்களும் விசுவாசிகளுமாக சேர்ந்து அந்த சகோதரிக்காக உபவாசித்து ஜெபித்தார்கள், ஆனாலும் அந்த வியாதியிலிருந்து அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. Then finally Pastor Don asked that sister. கடைசியாக பாஸ்டர் டான் அவர்கள் அந்த சகோதரிடத்தில் கேட்டார், Sister, is there anybody whom you have to forgive? நீங்கள் யாரையாவது மன்னிக்கும்படியாக யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். Straight away she told, no, I have forgiven everyone. உடனே அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். Then Pastor Don discerned and told, have you forgiven your husband
உடனே தன்னுடைய ஆவியில் ஏவப்பட்டு பாஸ்டர் டான் அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய புருஷனை கணவனாரை நீ மன்னித்திருக்கிறாயா? Immediately she had a shock. உடனே அவர்களுக்கு ஒரு ஷாக் உண்டானது. Oh, 20 years ago, my husband got angry and touched her like this, giving like a smack. I couldn't forgive him. 20 வருஷத்திற்கு முன்பதாக என்னுடைய கணவனார் கோபப்பட்டு அடிப்பது போல மிகவும் தொட்டார், மெதுவாக தான் தொட்டார், அதை இன்னும் எனக்கு மன்னிக்க முடியவில்லை. This happened 20 years ago. இது 20 வருஷத்துக்கு முன்பாக சம்பவித்த காரியம். Even husband could not remember any time smacking the wife. தன்னுடைய மனைவி எப்பொழுது அடித்தார் தன்னுடைய புருஷனுக்கு கூட மனதில் நினைவே இல்லை. It might have been true, gently touched her like that, a smacking. இது அடிக்கிறது போல மெதுவாக தான் அவர்களை அந்த மனைவி அவர் தொட்டார், தொட்டிருக்க கூடும். But still the grudge is in the heart. ஆனால் இன்றும் அந்த பகை உணர்வு இதயத்திற்குள்ளேயே வளர்ந்திருந்தது. And as she was dying of sickness, she confessed it. மறிக்கும் தருவாயில், அந்த பலவீனத்தில் மறிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அதை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். Thank God, God gave her new lease of life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவளுக்கு ஒரு புதிதான ஒரு ஜீவியத்தை கர்த்தர் அவருக்கு தந்தார். Dear child of God, how do you know you have not forgiven somebody? அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்களை நீ மன்னிக்கவில்லை என்று உனக்கு எப்படி நீ கண்டுபிடிக்கலாம்? I will tell you now how we will know there are some people whom you have not forgiven properly. நீங்க சரியாக இன்னும் மன்னிக்காத அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Some people may be dead and gone, but you are not forgiven. அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள், இன்னும் நீங்கள் அவர்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள். How do you know that there are some people you are not forgiven? நீங்கள் இன்னும் மன்னிக்காத அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? Shall I tell you how you will know? நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம், விளங்க முடியும் என்று நான் சொல்ல முடியும், சொல்லட்டுமா? Now while I am preaching, நான் இப்பொழுது பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது, those people are coming to your mind. அந்த நபர்கள் இப்பொழுதே உங்களுக்கு மனதில் வந்து கொண்டிருக்கிறார்கள். Amen. 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 That's right. I didn't bring them to you. நான் அந்த நீங்க மன்னிக்காத ஆட்களை நான் உங்களுக்கு கொண்டு வரவில்லை. But your own conscience suddenly brought those people. உங்கள் சொந்த மனசாட்சியே நீங்கள் மன்னியாத ஆட்களை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. One day I was preaching this in one place. நான் இந்த சத்தியத்தை ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். We have a faith home child, six or seven years old child. Her name is Joanna. அந்த இடத்தில் ஜோனா என்று சொல்லுகிற 6 இல்லாவிட்டால் 7 வயதுள்ள ஒரு ஒருவள் இருந்தார். விசுவாச வீட்டு பிள்ளை ஒருவள் இருந்தார். She came and told me, Pastor, 2 persons came in front of me when you preached. அவள் ஓடி வந்து என்னிடத்தை சொன்னால், நீங்க பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு முன்பாக 2 பேர் வந்து நின்றார்கள் என்று சொன்னார். 2 children in the school I have not forgiven. They came to my mind. என்னுடைய பள்ளியிலே நான் மன்னிக்க முடியாத 2 பிள்ளைகள் வந்தார்கள், அவங்க என்னுடைய மனதில் வந்தார்கள் என்று சொன்னார். Oh, Jovanna, only 2 children came to her mind. ஜோவனாளுக்கு மனதிலே 2 பேர் தான் வந்தார்கள். She is only 7 years or 8 years old. ஆனால் அவளுக்கு 7 or 8 வயது உள்ளதுதான். Maybe in front of you, maybe 20 people may be coming. ஆனால் உங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய 20 பேர் வரலாம். You have not forgiven them. நீங்கள் அவர்களை மன்னியாமல் இருந்தால். But when you see the child, oh, I have forgiven them all. நீங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறீர்கள். Then why those people came to your mind now this morning, Sunday morning? இந்த ஞாயிறு காலை வேளையிலே ஏன் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் மன்னித்திருப்பீர்கள், ஏன் அவர்கள் மனதில் முன்பாக வருகிறார்கள்? The Lord is showing you must from the depth of your heart forgive them. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், மன்னிக்கும்படியாகவே தேவன் அவளை உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார். So many places I preach about forgiveness. நான் அநேக இடங்களில் இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். In one place where I was working, there was a couple. ஒரு இடத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்தில் ஒரு தம்பதிகள் இருந்தார்கள். They were not our believers but belonged to another Pentecostal church, but I knew them. அவர்கள் நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வேறொரு பெந்தகோஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள், ஆனால் அவர்களை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். Husband and wife, they got angry and they separated. புருஷனும் மனைவிக்கும் இடையிலே கோபம் வந்து அவர்கள் ரெண்டு பேரும் பிரிந்தார்கள். And the wife was having the children. Husband was staying alone in another place. மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு கூட வேறொரு இடத்தில் இருந்தால், புருஷன்
அவர் தனியாக வேறொரு வீட்டில் வாசமாயிருந்தார். I tried to reconcile them, but though that they both were not willing. நான் அவர்களை ஒப்புரவாக்கும்படியாக நான் முடிந்த மட்டும் நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் அவர்கள் ரெண்டு பேருமே அதற்கு ஒத்துழைத்து வரவில்லை. They both had very good job. அவர்கள் ரெண்டு பேருமே அவர்கள் ரெண்டு பேருக்குமே நல்ல வேலை இருந்தது. I think the wife was working like a head nurse or some senior nurse in the hospital. நான் அந்த மனைவி குறித்து நினைக்கிறேன். அவர்கள் ஒரு நல்ல பெரிய மருத்துவமனையிலே அவர்கள் ஒரு பிரதானமான ஒரு மருத்துவச்சியாக தான் அவர்கள் வேலை செய்து வந்தார்கள். But some of them didn't want to be reconciled. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஒப்புரவாகும்படியாக அவர் எந்த அளவுக்கும் அவர் விரும்பவில்லை. They couldn't forgive one another. Some small things. அவர் சின்ன சில காரியங்கள் தான். ஆனால் அவர்களை மன்னித்து மறக்கும்படியாக ஒருவருக்கொருவர் விருப்பமே இல்லாமல் இருந்தார்கள். I am very sad to say. ஆனால் சொல்லும்படியாக மிகவும் நான் வெட்கப்படுகிறேன். One day the son was driving with the little sister. ஒரு நாள் அவருடைய மகன் தன்னுடைய இளைய குமார் தங்கச்சியை வைத்துக் கொண்டு அந்த காரை ஓட்டிக் கொண்டு போய் கொண்டிருந்தார். Suddenly a crash and they both died. திடீரென்று ஒரு விபத்திற்குள்ளாக சிக்கி அந்த ரெண்டு பேருமே அதே இடத்தில் மரித்து விட்டார்கள். I think the son was still alive dying taken to the hospital. நான் நினைக்கிறேன் அந்த மகன் மறிக்கும் தருவாயில் கடைசி மூச்சு அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது அவனை ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். It was his own mother in the casualty ward looked and saw my son. அந்த இடத்திலே அந்த அறுவை அந்த பிரதானமான சிகிச்சை உடனடியாக சிகிச்சை செய்யக்கூடிய அந்த இடத்திலே தன்னுடைய தாய் தான் இருந்தார்கள். அந்த மகனை கண்ட உடனே ஐயோ என்னுடைய மகனாயிச்சே என்று அதிர்ச்சி விட்டார்கள். She almost fainted. உடனே அவர்கள் மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். Before the funeral, husband and wife, they knew this happened because we have unforgiving spirit. They got reconciled before the funeral. அந்த மரிக்கும் தருவாய் அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாக அவர்கள் நினைத்தார்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற மன்னிக்க முடியாத சுவாபத்து நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட பயங்கரமான பேரிழப்பு வந்திருக்கிறது. நடக்க முடிவதற்கு முன்பதாக ரெண்டு பேரும் ஒப்புரவாக வேண்டும் என்கிற சிந்தை அவளுக்குள்ள உண்டானது. பிகாஸ் ஆஃப் தேர் அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட் ஒன் டே தே லாஸ்ட் போத் தி சில்ட்ரன். அவளுடைய மன்னிக்க முடியாத சுவாபத்து நிமித்தம் ஒரே நாளிலே அவளுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அவள் இழந்து விட்டார்கள். மத்தேயு சாப்டர் 18 சேஸ் தட் இஃப் யூ டோன்ட் ஃபர்கிவ் ஒன் அனதர் நாட் ஓன்லி யூ வில் சஃபர் யுவர் ஃபேமிலி வில் சஃபர். மத்தேயு 18 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மன்னிக்க முடியாத சுவாபமுடையவர்கள் நீங்கள் மாத்திரம் கஷ்டப்படுவதில்லை உங்களுடைய முழு குடும்பமுமே வேதனை படக்கூடியதாய் காணப்படும். The master calls and says bind and bring everyone and put them in prison. எஜமான் சொல்கிறான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே கட்டி கொண்டு வந்து அவர்களை காவலில் வையுங்கள். Matthew 18:25 says but for as much as he had not to pay his lord commanded him to be sold and his wife and children and all that he had and payment to be made. மத்தேயு 18 அதிகாரத்துடைய 25 வசனம் சொல்கிறது கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவனுடைய பெண் ஜாதியும் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். If you do not forgive your wife and children, whole family will suffer. நீங்கள் மன்னிக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மாத்திரமல்ல உங்களுடைய பெண் ஜாதியும் உங்களுடைய பிள்ளைகளும் எல்லாருமே கஷ்டப்படுவார்கள். Many times I have found while dying only some people will ask forgiveness. Till that time their proud spirit will not allow them to ask forgiveness. நான் பார்த்திருக்கிறேன் அநேகர் மரணிக்கும் தருவாயில் தான் மன்னிப்பு கேட்கும்படியாக அவர்கள் துணிகிறார்கள். அதுவரை அவளுக்குள் இருக்கிற அந்த பெருமையின் சுவாபம் மன்னிக்கும்படியாக அவளுக்கு இடம் கொடுப்பதே கிடையாது. Set your life right with God today. இன்று தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். Many young people's mind are full of filth. அநேக வாலிபருடைய மனது அசுச்சியினால் அசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. So much wrong things in televisions and internet and paper and magazines. They watch and read uncontrollably and their mind become filthy. கட்டுப்படுத்த முடியாத நிலவரத்திலே எல்லா செய்தித்தாள்களும்
பத்திரிகைகளும் தொலைக்காட்சியும் இன்டர்நெட்டும் இவள் எல்லாவற்றையும் பார்த்து மனது முழுவதுமாக கட்டுப்பாடு மீறி அவைகள் எல்லாம் அசுத்திப்பட்டிருக்கிறார். உங்களுடைய மனது முழுவதுமாய் அசுசினால் நிரம்பி இருக்கிறது, உங்களுக்கு எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? யூ டோன்ட் ஹாவ் எனி பீஸ், உங்களுக்குள்ளே சமாதானமே இருக்காது. ஈவன் வீ யூ கம் அண்ட் சிட் இன் த மீட்டிங் அண்ட் ஹியரிங் த சர்மன் அண்ட் சிங்கிங் த சாங், நீங்கள் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய செய்தியை கேட்டு பாட்டு பாடி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கலாம். பீஸ் அண்ட் பியூரிட்டி தே கோ டுகெதர், சமாதானமும் தூய்மையும் ஒன்றாக சேர்ந்துதான் போகும். மெனி பீப்புள் இன் த வேர்ல்ட் தே டோன்ட் ஹாவ் பீஸ், இந்த பூமியில் அநேகர் இருக்கிறார்கள் அவளுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆஸ்க் தம் ஹவ் இஸ் தேர் மைண்ட், மைண்ட் இஸ் ஃபில்தி, அவர்களை பார்த்து கேளுங்கள் உன்னுடைய சிந்தை மனது எப்படி இருக்கு என்று கேட்டு பாருங்கள், மனது முழுவதுமாய் அசுசியினால் நிரம்பி இருக்கிறது. When your mind is filthy, you will not have peace of mind. உங்களுடைய மனதிலே அசுத்தம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கும் என்றால் உங்களுடைய மனதிலே சமாதானமே இருக்காது. You may say, no, no, I don't have peace because I don't have money. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் எனக்கு பணம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். Look at the richest people, they don't have peace. பாருங்கள் ஐஸ்வர்யவான்களை பாருங்கள், அவருடைய ஜீவிதத்தில் கூட சமாதானம் இல்லை. Oh, I don't have peace because I don't have a proper job. எனக்கு சரியான வேலை இல்லாதபடியால் தான் எனக்கு சமாதானம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். Look at the people, those who have got very good job. பாருங்கள், do they have any peace? பாருங்கள், நல்ல வேலை செய்கிறவர்களையும் கவனித்து பாருங்கள், அவளுக்கு சமாதானம் இல்லை. Oh, I don't have a proper house, that's why I don't have peace. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சரியான வீடு இல்லை ஆகையினால் தான் எனக்கு சமாதானம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். Look at the people, those who have got huge mansions, they don't have peace. பாருங்கள், பெரிய மாளிகை வைத்து அதில் வாசமா இருக்கலாம் பாருங்கள், அவளுக்குள்ளும் சமாதானம் இல்லை. Dear friend, your problems are not giving you trouble. Lack of peace is not because of your problem. Lack of peace is because of lack of purity of your mind. அருமையான சிநேகிதனே, உன்னுடைய சமாதானத்திற்கு குறைவு சுற்று காரியங்களில் இருக்கிற உன்னுடைய சுகமண்டல சுகமான காரியங்களில் அடங்கியிருப்பதல்ல, உனக்குள்ளே உடைய மனதிலே அசூசிகள் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறபடினால் மாத்திரமே. If you bring to the foot of the cross all your filthy mind and ask the blood of Jesus to wash you will receive perfect peace of mind. உங்களுடைய அசூசி நிறைந்த உங்களுடைய சிந்தனை முழுவதுமாக இயேசுவின் கல்வாரியினுடைய பாதத்தருகே நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் இயேசுவின் விலையேற்ற இரத்தத்தினால் உங்களுடைய சிந்தனை முழுவதுமாய் மனதை கழுவி முழுவதுமாய் சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவார். Refuse to be defiled by this world. இந்த பூமியினாலே அசுசிப்படக்கூடிய காரியங்களில் இருந்து தப்பும்படியாக அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். I hear nowadays even newspapers are full of filth. நான் இப்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது வெளிவருகிற எல்லா செய்தித்தாள்களுமே அசுசியினால் அசுத்தத்தினால் நிரம்பிதான் காணப்படுகிறது. I am not against newspapers. நான் செய்தித்தாள்களுக்கு நான் எதிர்த்தவர்கள் அல்ல. But anything that is defiling your mind, you must avoid. உன்னுடைய மனதை கெடுக்கும்படியான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை நீங்கள் விட்டு நீங்கள் விலக வேண்டும். One look has no sin. ஒரு பார்வை பாவம் அல்ல. But the second time again looking, that is a look of sin. இரண்டாவது முறை திரும்பவும் பார்க்கிற பார்வைதான் பாவத்தின் பார்வை. Because we have got eyes, we may look at anything as we walk. நமக்கு கண்கள் இருக்கிறபடினால் நாம் நடந்து போகிற வழியிலே எல்லாவற்றையும் நாம் காண்கிறோம். But then again you look back with curiosity. Remember that second look is the look of sin. நீங்கள் வாஞ்சியோடு கூட பார்த்த காரியத்தையே இரண்டாம் விசை திரும்பவும் பார்க்கிறீர்களே, அவைகள் தான் பாவத்தினால் உண்டாக்கப்பட்ட பாவ கண்களாய் காணப்படுகிறது. Even the desire to have a second look, there is sin inside. இரண்டாவது முறை பார்க்கும்படியாக உங்களுடைய இருதயத்திற்குள் உண்டாகிற வாஞ்சை அது பாவத்தினால் உண்டாகக்கூடியதாய் காணப்படுகிறது. You are a child of the king. நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். You are the child of the king of kings and the lord of lords and the god of gods. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுகிறீர்கள். Word of God says you are a royal priesthood. வேதவசனம் சொல்கிறது நீங்கள் ராஜரீக கூட்டமாய் காணப்படுகிறீர்கள். A holy nation. பரிசுத்த ஜனம். A chosen generation. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாதி. Called to show forth the praises of him who has called you out of darkness
into his marvelous light. அந்தகாரத்தின் இருளிலிருந்து அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. Do you have a zeal for holiness? பரிசுத்தத்திற்கான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் இருக்கிறதா? Do you pray, Lord, don't take me to heaven till the last spot from my heart is gone from me? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற கடைசி அசுசமான கடைசி ஒரு புள்ளி வரை என்னுடைய ஜீவியத்திலிருந்து போகும் வரை ஆண்டவரே என்னை எடுக்கக்கூடாதுன்னு நீ ஜெபித்திருக்கிறாயா? There was a saint many years ago, he died in England. இங்கிலாந்து தேசத்திலே அநேக வருஷத்திற்கு முன்பாக மகிமைக்குள் பிரவேசித்த ஒரு பரிசுத்தவான் இருந்தார். His name, some of you perhaps old believers and workers may know, Pastor C. H. Joseph. அநேகர் அந்த பரிசுத்தவானை குறித்த விசுவாசிகள், பழைய விசுவாசிகள், புதிய விசுவாசிகள் அறிந்திருக்கலாம். அவருடைய பெயர் சி எஃப் ஜோசப் என்பது. He used to say about Christian life. அவர் எப்பொழுதுமே கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து அவர் சொல்லுவார். That Christ like character. கிறிஸ்துவை போன்ற கிறிஸ்துவாகவே இருக்கக்கூடிய சுபாவம். Transparent character. பளிங்கு கொப்பான சுபாவம். He lived like that, lived that life. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை அவர் இந்த பூமியில செய்தார். Before he died, what he did was, he knelt down on the floor, raised the hand to heaven and prayed, and then he slept in the Lord. அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் முழங்கால் படியிட்டு தன்னுடைய கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி அவர் ஜெபித்துக் கொண்டு அதற்கு பிறகுதான் மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். Your death will show the life you lived on earth. உன்னுடைய மரணமானது இந்த பூமியில நீ எப்படி ஜீவித்தாய் என்பதை அது காண்பிக்க கூடியதாய் காணப்படும். While you are living on earth, you can pretend to be a holy, humble person. இந்த பூமியில நீ ஜீவிக்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான ஆளை போல, தாழ்மையான ஆளை போல நீ நடித்துக் கொண்டிருக்கலாம். But listen, when you die, you cannot pretend. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள், கேளுங்கள். மரிக்கும் பொழுது யாரும் நடித்து காட்ட முடியாது. Nobody can pretend while dying. மரிக்கும் பொழுது ஒருவருமே நடிக்கவே முடியாது. Our real character or color will be revealed that time. நம்முடைய சுயமான ரூபம், சுய நிறம், சுய சுபாவம் அந்த நேரத்தில் வெளிப்படும். Therefore, beloved ones, we must love a spotless, pure life. ஆகையினால் பிரியமானவர்களே, எந்த விதமான கரைத்துறை இல்லாத, அந்த புள்ளி கூட இல்லாத ஒரு சுத்தமான ஒரு ஜீவியத்தை நாம் மிகவும் அதிகமாய் விரும்புவோமாக. Examine your life. Is there anyone in your own family you have to forgive? உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே நீங்கள் மன்னிக்கும்படியாக யாராவது இருப்பார்களா, இருக்கிறார்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Outside you may say, I have forgiven. Deep inside, there could be a grudge. நீங்கள் புறம்பாக எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லலாம், ஆனால் உங்களுடைய இதயத்தினுடைய ஆழத்திலே பகை உணர்வு இருக்கக்கூடும். If you are really forgiven that person, நீங்கள் அந்த நபரை உண்மையாகவே மன்னித்திருப்பீர்கள் என்றால், you will know that from Psalm 35, this is the real proof whether you have forgiven someone truly. Chapter 35, I will read verse 12, 13 and 14. சங்கீதம் 35 சங்கீதம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வசனங்களை வாசிக்கிறேன். இதிலிருந்து நீங்கள் ஒரு நபரை முற்றிலுமாய் மன்னித்திருக்கிறீர்களா இல்லையா என்பது நீங்கள் இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். படிங்க. அவர்கள் வியாதியாய் இருந்த போது ரெட்டை என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் கருத்து தலை கவிழ்ந்து நடந்தேன். This is the real proof whether you have forgiven your enemies. இதுதான் உங்களுடைய சத்துருக்களை உண்மையாகவே மன்னித்திருக்கலாம் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. What does the psalmist say here? இங்கு சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? When my enemies were sick, என்னுடைய சத்துரு வியாதியா இருந்த பொழுது, the people who hated me when they became sick, என்னை பகைத்தவர்கள் பலவீனமா வியாதியா இருந்த பொழுது, I fasted and prayed for them as if I am fasting and praying for my mother who is sick. என்னுடைய தாய் எவ்விதமாய் பலவீனமாய் இருக்கும்போது நான் உபவாசித்து ஜெபிப்பேனோ அதே போல அவர்களுக்காக நான் ஜெபித்தேன்.
You know, you may not love anybody more than your mother, isn't it? நீங்கள் உங்களுடைய தாயை பார்க்கலாம் வேற யாருமே நீங்கள் அதிகமாக நேசிக்க மாட்டீர்கள் அல்லவா? See what the psalmist says, the real forgiveness and love here we find in this text. இந்த நாம் வாசித்த பதத்தில் உண்மையான மன்னிப்பு உண்மையான அன்பும் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். Those who hated me when they became sick. என்னை பகைத்தவர்கள் வியாதியாக இருந்த பொழுது I fasted and prayed for them. நான் அவர்களுக்காக உபவாசித்து ஜெபித்தேன். Like one who is fasting and praying for his own mother who was sick. தாய்க்காக துக்கித்து நடக்கிறவனு போல நான் அவர்களுக்காக நான் மிகவும் உபவாசித்து ஜெபித்தேன். I ask you, have you done like that? நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இதே போல கூட சத்துருக்கள் செய்திருக்கிறீர்களா? People who are hating you when they became sick. உங்களை பகைக்கிறவர்கள் வியாதியாக இருந்த பொழுது Have you fasted and prayed and cried like you are praying for your own mother? உங்களுடைய சொந்த தாய்க்கு நீங்கள் அழுது துக்கித்து நீங்கள் ஜெபிக்கிறது போல அவர்கள் பலவீனம் வியாதியா இருக்கும் பொழுது அவர்களுக்காக உபவாசித்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? Maybe some of you have, may I tell you some of you what you had done when your enemies became sick? உங்களுடைய சத்துருக்கள் வியாதியா இருக்கும் பொழுது நீங்கள் சில உங்களில் சிலர் என்ன செய்திருப்பீர்கள் தெரியுமா? Thank you, Lord. He is learning a lesson now. அன்றேமக்கு சோத்திரம், இப்பொழுதாவது நல்ல பாடம் படிக்கட்டும். He hated me, now God is teaching a lesson. அவன் என்னை பகைத்தான், இப்பொழுது கர்த்தராகவே பார்த்து நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். Lord, teach him some more. ஆனா ஆண்டவரே இன்னும் நல்ல கற்றுக் கொடு ஆண்டவரே. Let him suffer little more. இன்னும் அதிகமாக அவன் பாடுபடட்டும். Amen. In Africa there was a Christian. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். And he lived in a round small thatched hut. அவர் ஒரு வட்டமான ஒரு சிறிய ஒரு அந்த கூடாரமா அந்த குடிசையிலே அவர் வாசமா இருந்தார். Next door there was a witchcraft Dr. Livy. அந்த அந்த வீட்டுக்கு அடுத்த வாசல் மந்திரவாதம் செய்யக்கூடியவருடைய வாசல் வீடா இருந்தது. That witch doctor was angry with the Christian. அந்த மந்திரவாதம் செய்கிறவர் இந்த கிறிஸ்தவரை டாக்டர் இந்த கிறிஸ்தவரை பார்த்து மிகவும் கோபப்பட்டார். He did so many things to kill him, but none of them worked. அந்த கிறிஸ்தவரை கொல்லும்படியாக தன்னால் முடிந்தவரை எல்லாவற்றையும் செய்து பார்த்தார் ஆனால் ஒரு காரியமும் பலிக்கவில்லை. I tell you, if you live a clean life, no witchcraft can affect you. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தூய்மையான ஒரு ஜீவியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் எந்த காரியமும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. If you are a child of God, blood of Jesus will be a wall all around you. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் இயேசுவின் ரத்தம் உங்களை சுற்றிலுமாய் ஒரு மதிலாய் இருந்து காக்கும். You don't need to be afraid of the devil. Devil will be afraid of you. பிசாசை கண்டு நீங்கள் பயப்பட அவசியமில்லை, உங்களை கண்டு பிசாசு பயப்படுவான். And finally, a number of times, although the witch doctor tried to kill him with his magic, nothing worked. So for one day, he set fire to the heart of the Christian. கடைசியாக தன்னால் முடிந்தவரை இந்த மந்திரவாதம் செய்யக்கூடியவர் பல விதத்திலே தன்னால் அவரை கொல்லும்படியாக பிரயாசப்பட்டார். முடி எதிலுமே பலனில்லாதபடியினால் கடைசியாக அந்த குடிசையை அவர் கொளுத்தி விட்டார். But thank God, the Christian saw that and he put out the fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் திடீரென்று அது தன்னுடைய குடிசை தீப்பற்றி எடுக்கிறதை பார்த்து உடனே தண்ணீர் ஊற்றி அதை அணைத்து விட்டார். செகண்ட் டைம் அகெய்ன் ஒன் டே தி விச் டாக்டர் செட் ஃபயர் டு தி ஹார்ட். இரண்டாம் முறை திரும்பவும் அந்த மந்திரவாதி செய்யக்கூடியவர் திரும்பவும் அந்த குடிசையில் தீ வைத்து விட்டார். செகண்ட் டைம் ஆல்சோ தி கிறிஸ்டியன் புட் அவுட் தி ஃபயர். இரண்டாம் முறை கூட அந்த கிறிஸ்தவன் அந்த தன்னுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த நெருப்பை அணைத்து விட்டார். அண்ட் ஒன் டே தேர்ட் டைம் again that witch doctor set fire to his heart. மூன்றாம் முறை திரும்பவும் அந்த மருத்துவர் அந்த 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 witch அந்த மந்திரவாதி திரும்பவும் மூன்றாம் செய்யும் அந்த கூடாரத்திலே அவர் நெருப்பு வைத்து விட்டார். This time something happened. இந்த நேரத்தில் வித்தியாசமான ஒரு காரியம் நடந்தது. Wind was blowing. அப்பொழுது காற்று பலமாய் அடித்துக் கொண்டிருந்தது. Wind took the fire into the heart of that witch doctor and that also started burning. இந்த கிறிஸ்துவனுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த அக்னி அந்த காற்றானது அடித்துக் கொண்டு போய் அந்த மந்திரவாதியினுடைய வீட்டிலும் போய் அந்த நெருப்பு திரும்ப அவருடைய வீடும் பற்றி எரிய ஆரம்பித்தது. Can you guess what that Christian did?
அந்த கிறிஸ்தவன் என்ன செய்து கிறிஸ்தவர் என்ன செய்திருப்பார் என்று நீங்கள் யூகிக்க முடியுமா? If you were there, what will you do? Tell me. நீங்கள் அந்த ஆளாய் இருந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? You don't need to tell. We all know what we will say. நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று நாங்கள் இப்ப சொல்ல அவசியம் இல்லை. But the Christian, what he did, you know. ஆனால் கிறிஸ்தவன் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? He put out the fire of the witch doctor and put out the fire of his house. முதலில் அவர் போய் மந்திரவாதியினுடைய வீட்டை முதலாவது அணைத்துவிட்டு அதற்கு பிறகு வந்து தன்னுடைய கூடாரத்தில் இருந்த நெருப்பு அணைத்தார். This really touched the witch doctor. இந்த சம்பவம் அந்த மந்திரவாதி உண்மையாகவே தொட்டது. He thought, I am trying to kill him. I am trying to destroy his house. நான் அவரை கொல்லும்படியாக அவர் வீட்டை அழிக்கும்படியாகவே நான் இத்தனை காலம் பிரயாசப்பட்டு வந்தேன். Now, what did he do for me? பாருங்கள் இப்பொழுது அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள். That day, the witch doctor accepted Christ. அந்த நாளிலே அந்த மந்திரவாதி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். And he went to church. Where the Christian went. அந்த கிறிஸ்தவர் எந்த ஆலயத்திற்கு போகிறாரோ அதே ஆலயத்திற்கு அந்த மந்திரவாதியும் கடந்து செல்ல ஆரம்பித்தார். Now, you didn't tell if you were there, what would you do? இப்பொழுது நீங்கள் அந்த இடத்தில் இருந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? God is good. ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லியிருப்பீர்கள். God is righteous. தேவன் நீதியுள்ளவர் என்று சொல்லியிருப்பீர்கள். God is judging the witch doctor for what he had done against me. அவர் எனக்கு விரோதமாக என்ன செய்தாரோ அதற்கேற்ற விதத்தில் தேவனாகவே பார்த்த அந்த மந்திரவாதியை அவர் நியாயந்திருக்கிறார். Let the house burn down. இன்னும் அந்த நேர வீடு முழுவதுமாக எரிந்து கீழே சாம்பலாய் விழட்டும். Amen. Beloved ones, we need a Christ like forgiving spirit. பிரியமானவர்களே, கிறிஸ்து எவ்விதமாக மன்னித்தாரோ அதே போல மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்கும் தேவை. If our neighbors are not coming to Christ, don't blame them. We have not shown Christ through our character. நம்முடைய சகவாசிகள் நமக்கு வீட்டுக்கு சுற்றிலுமாய் இருக்கிறவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வரவில்லை, அதற்கு அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, நாம் தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்னும் நாம் வெளிப்படுத்தவில்லை. Don't blame the people in Vellore if they don't come to church. வெள்ளூரில் இருக்கிறவர்கள் சபைக்கு சபை ஆராதனைக்கு வராதபடினால் அவர்களை நாம் குற்றம் சொல்லக்கூடாது. Let us blame ourselves. நாம் நம்மையே குற்றம் சொல்ல வேண்டும். We have not shown Christ to them. அவர்களுக்கு கிறிஸ்துவை நாம் இன்னும் வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. People, they are fed up hearing preaching. இங்கு கேட்கிற இந்த சுபி இந்த பிரசங்கத்திலே அவர்கள் எல்லாரும் கேட்டு மிகவும் சலித்திருக்கிறார்கள். They want a group of people showing Christ through their character. தங்களுடைய சுவாபத்தின் மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் புறஜாதிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். We must show the love of Christ through our character. நம்முடைய சுவாபத்தின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். Beloved ones, that forgiving love should start deep from my heart and your heart. அருமையானவர்களே, மன்னிக்கக்கூடிய சுவாபமானது இருதயத்தின் ஆழத்திலிருந்து முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் அது துவங்க வேண்டும். When we learn to forgive, all other sins flee from us. நாம் மன்னிக்க ஆரம்பித்தால் எல்லாவிதமான பாவமான காரியங்கள் நம்மை விட்டு போய்கொண்டே ஓடு பறந்து கொண்டே இருக்கும். Because forgiving is one of the foundations in Christian life. மன்னிப்பு என்பது இந்த ஒரு அஸ்திவாரமாக ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்தில் காணப்படுகிறது. One of our believers had a shoe shop. நம்முடைய விசுவாசியில் ஒருவர் பாதரட்சைகள் செருப்பு கடை வைத்திருந்தார். And he felt sorry for an orphan boy and got him, trained him in the shoe business. அவர் ஒரு அனாதையான ஒரு பையனை பார்த்து அவன் மேல் பரிதாபப்பட்டு அவனை அழைத்துக் கொண்டு வந்து அவனை தன்னுடைய அந்த ஷூ கடையில வைத்து அவனுக்கு அந்த பிசினஸ் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார். And when he grew up and learned the business, அவன் வளர்ந்து அந்த தொழில் வியாபாரத்தை அவன் கற்றுக்கொண்ட பிறகு, one fine day, lo and behold, opposite his shoe shop, he opened a shoe shop. மிகவும் குறுகிய நாட்களுக்குள்ளாக அவன் அந்த கடைக்கு தன்னுடைய எஜமானுடைய கடைக்கு நேர முன்பதாகவே வேறொரு அந்த செருப்பு பாதரட்சி கடை அவன் துவங்கி விட்டான். That night when our believer went home, அந்த ராத்திரியிலே அந்த விசுவாசி தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போனார். For the family prayers, you know what was the first subject he told to pray? தன்னுடைய குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கும்படியாக முதலாவது அவர் சொன்ன ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? Pray for that young man. He also has got a family.
Pray that God may bless his business. அந்த வாலிப சகோதரன் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் செய்கிற தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நாம் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொன்னார். Because he prayed like that, you know what happened? அவர் இவ்விதமாக ஜெபித்தபடியால் என்ன சம்பவித்தது தெரியுமா? God started blessing our believer more than before. நம்முடைய விசுவாசி அவர் வைத்திருந்த கடை முன்பு பார்க்கலும் அதிகமாய் தேவன் ஆசீர்வதிக்க துவங்கிவிட்டார்.